Hi friends, இது விவி அகாடமிலிருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வந்து நவீனத்தை நோக்கி இந்த லெசன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஆங்கிலேய செல்வாக்கத்தின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம் வந்து வங்காளமாகும். ஸோ இது தெரிஞ்சது இல்லை இல்லையா, அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ஸு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாமே ஓப்பன் பண்ணாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு முக்கியமாக இருந்தது வந்து வங்காளம் தான், ஆங்கிலேய இருக்கு. அடுத்ததாக வந்து சிறுத்த இயக்கங்களின் எழுச்சி, அந்த ஹெட்டிங் கீழே வந்து 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகம் மூட நம்பிக்கை சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு எனும் நச்சு சூழலில் சிக்கியுள்ளது அப்படின்னு ஆங்கிலேயர் வந்து விவரிச்சிருக்காங்க. எதை பற்றின்னா, சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து இருந்தது இல்லையா 19ஆம் நூற்றாண்டில், அதை பற்றி ஆங்கிலேயர்கள் சொன்ன கருத்து இது. அடுத்ததாக வந்து பயனறி முறையும் கொடுத்துருக்காங்க. பயனறி முறை மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகபட்ச மகிழ்ச்சியை கோரிய நவீன சிந்தனையாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பிரம்ம சமாஜத்தில் வந்து ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அலிகார் இயக்கத்தின் போது சையது அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டியவை என்பதை மறுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம், அதனால் முக்கியமானதுதான் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது வந்து கேசவ் சந்திரசென். அடுத்ததாக சீர்திருத்த இயக்கங்களை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள், இன்னொன்று வந்து மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு. அடுத்ததாக தொடக்கத்தில் சமூக பேரவை, இந்திய பணியாளர்கள் போன்ற அமைப்புகளும் கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களுமே சமூக சீர்திருத்த இயக்கங்களை துரிதப்படுத்த காரணங்களாக இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரம்ம சமாஜம் பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து பல்துறை புலமை பெற்றவராவார். இவர் வந்து 1828 வந்து பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ஸோ நீங்கள் ஓல்டு புக்கில் 10th ஓல்டு புக்கிலெலாம் படித்தீங்கன்னா வந்து 1815 வந்து இதை வந்து தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறமா தான் வந்து இது 1828 பிரம்ம சமாஜமாக மாறியிருக்கும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டீட்டெயிலருந்து அதில் இருக்கும், ஆத்மீய சபை அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருந்திருப்பார். ஸோ நீங்கள் 10th ஓல்டு புக்கில் இந்த லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு விஷயந்தான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத இவ்வுலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் வந்து உறுதியாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை தூய்மைப்படுத்துதல், அடுத்ததாக ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தல் ஆகியன அவருடைய நீண்டகால திட்டங்களாகும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் உரையாடக்கூடியவர். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றியவர் தான். பணியாற்றி ஓய்வு பெற்றதுக்கப்புறமா தான் வந்து இதை வந்து நிரூபிப்பார். உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிரான மன உறுதிமிக்க போராளியாவார். அதனால் வந்து 1818 வந்து ஒரு புக் எழுதியிருப்பார். அது என்ன புக்குன்னா, கைம்பெண்களை உயிரோடு இருக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து சதி இருக்குது இல்லையா, உடன்கட்டை ஏறுதல், அதை பற்றி எழுதின ஒரு புக்கு தான் இது. அடுத்ததாக கைம்பெண்களை உயிரோடு எரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை புனித நூல்களை சுட்டிக்காட்டி நிரூபித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1829 ஒரு சட்டத்தை இயற்றி அதன் மூலம் உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என அறிவித்ததன் மூலம் அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற்றன, அதாவது ராஜாராமோட முயற்சிகள் வந்து வெற்றி பெற்றனன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சதியை வந்து ஒழிக்கிறதுல இவரோட, அதாவது ராஜாராமோட முயற்சி எடுத்தது வந்து பெண்டிங் பிரபுவும் இருந்திருப்பார். இதெல்லாம் ஓல்டு புக்கில் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து அவரோட, அதாவது பிரம்ம சமாஜத்தோட ஒட்டுமொத்த பங்களிப்பை வந்து சுருக்கி கூறியிருக்காங்க. பல தெய்வ வழிபாடு, உருவ வழிபாடு, தெய்வ அவதாரங்கள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படையாக கண்டனம் செய்வது, அடுத்ததாக ஜாதி முறை, மூட நம்பிக்கைகள் ஆகியவற்றை கண்டனம் செய்தது, குழந்தை திருமணம், பர்தாமுறை, உடன்கட்டை ஏறுதல் ஆகியவற்றை ஒழிக்கப்பட வேண்டும் என கோரியது, கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்தது. இதெல்லாமே வந்து பிரம்ம சமாஜம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த 19ஆம் நூற்றாண்டில் உருவான எல்லா அமைப்போட இதுவுமே வந்து கோரிக்கைகளுமே வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பிரெஞ்சு புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ஐரோப்பா சென்ற ராஜாராம் மோகன் ராய் வந்து ராய் பிரிஸ்டல் நகரில் வந்து மரணத்தை தழுவினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1833 அவர் வந்து இறந்து போயிருப்பார். அது நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்ததாக தக்க சமயத்தில் தேவேந்திரநாத் தாகூர், இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை, இவர் புத்துயிர் ஊட்டாமல் இருந்திருந்தால் இவ்வியக்கம், அதாவது பிரம்ம சமாஜம் வந்து வீழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1957 வந்து கேசவ் சந்திரசென் வந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வமைப்பின் வலுவை 1965 வந்து 54 கிளைகள் வந்து பிரம்ம சமாஜத்துக்கு இருந்திருக்குது. அதை வச்சே இதோட முக்கியத்துவம் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வங்காளத்தில் வந்து 50 கிளைகள், வடமேற்கு மாகாணத்தில் 2, பஞ்சாப்பில் 1, தமிழ்நாட்டில் 1, மொத்தம் 54 கிளைகள் இருந்திருக்குது. காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் வந்து இரண்டாக பிரிஞ்சது. அதில் அந்த ரெண்டுதுக்கும் தலைவர்கள் யாருன்னா, தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னும், கேசவ் சந்திரசென்னுடைய சதாரன் பிரம்ம சமாஜ் அப்படின்னும் இரண்டாக பிரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜத்தை அதோடய தலைவர்கள் யாருங்கிறத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, முக்கியம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்குறப்ப, பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளரான சைதை காஷி விஸ்வநாத முதலியார், இவர் வந்து பிரம்ம சமாஜத்துடைய கருத்துக்களை விளக்க பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக ஒரு ஆய்வுக்கட்டுரையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. அதோட 1964 இதே நோக்கத்திற்காக, அதாவது கைம்பெண் மறுமணத்திற்கு ஆதரவாக, தத்துவ போதினி எனும் தமிழ் இதழும் கூட இவர் தொடங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா தமிழ்நாடு பற்றி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அப்போ பிரம்ம சமாஜத்தை ஆதரிச்சவர் அப்படின்னு பார்க்கும்போது சைதை காஷி விஸ்வநாத முதலியார். தாகூரின் குடும்பம் ஒரு பிரம்ம சமாஜ குடும்பம், அதன் செல்வாக்கை தாகூருடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் காணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரார்த்தனை சமாஜம், இது வந்து 1864-67 பம்பாயில் வந்து ஆத்மாராங் பாண்டுரங் என்பவரால் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. இதை பிரம்ம சமாஜத்தோட கிளை அமைப்புன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரார்த்தனை சமாஜத்தை எம்ஜி ரானடே, எம்ஜி பண்டார்கர் ஆகியோர் வந்து இவ் அமைப்பில் சேர்ந்து இந்த அமைப்புக்கு வந்து மிகவும் வலிமை சேர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பிரார்த்தனை சமாஜம் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்த துறவிகளின் பக்தி மரபுகளோடு உளவுபூர்வமான தொடர்பை கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரானடேயின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேசிய சமூக மாநாடு யாரால் வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து வருஷம் வருஷம் எங்கனுச்சு அப்படின்னு கேட்டால், ரானடேயோட முயற்சி. அடுத்ததான் நீதியரசர் ராணடேயின் வழிகாட்டுதலில் பிரார்த்தனை சமாஜம் வந்து மேற்கத்திய பகுதிகளில் சமூக சீர்திருத்தத்தின் செயலூக்கமிக்க மையமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் தக்காண கல்விக் கழகம் இன்னும் அப்படின்ற அமைப்பையும் கூட இவர் வந்து எடுத்து நடத்தியிருக்காரு, இந்த நீதியரசர் ராணடே. இது எதுக்காகன்னா, கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதை இவ்வமைப்பு நோக்கமாக கொண்டிருந்தது. ராணடே வந்து 1901 வந்து இயற்கையை எய்திய போது சத்ரவர்க்கர் அப்படிங்கிறவர் வந்து இந்த இயக்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார், அதாவது தக்காண கல்விக் கழகத்துக்கு. அடுத்ததாக ஆரிய சமாஜம் பற்றி பார்க்கலாம். 1875 இந்த ஆரிய சமாஜத்தை உருவாக்கியவர் வந்து தயானந்த சரஸ்வதி. இவர் வந்து குஜராத்தை சேர்ந்த துறவியாகும் எண்ணத்தில் வந்து இளமையிலேயே வீட்டை விட்டு வெளியேறினார். அடுத்ததாக 17 ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார். கடைசியாக 1872 கல்கத்தாவில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை சந்தித்தார். 1875 வந்து இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அது வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல். அப்போது சத்யார்த்த பிரகாஷ் அந்த நூலை எழுதுனது வந்து தயானந்த சரஸ்வதி. அடுத்ததாக இவரோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, வேதங்களை நோக்கி திரும்புக, கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, 10th புக்லேயும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சுவாமி தயானந்த சரஸ்வதி வந்து பஞ்சாப் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். அங்கிருந்த கத்ரி எனப்படும் வணிக சமூகம் காலனிய ஆதிக்கத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தயானந்தரோட ஒரு இயக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, சுத்தி இயக்கம். இதில் என்னென்னா, இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரும் எதிர்ப்புகளை, குறிப்பாக அகமதிய இயக்கத்தோட எதிர்ப்புகளை இது வந்து சந்தித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தயானந்தா ஆங்கிலோ வேத பள்ளிகளும், அதாவது டிஏவின்னு சொல்லப்படுது, கல்லூரிகளும் வந்து நிறுவப்பட்டதுன யாராலன்னா இந்த தயானந்த சரஸ்வதியால். அடுத்ததாக ராமகிருஷ்ண இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. வங்காளத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவாக ராமகிருஷ்ண மிஷன் வந்து உதயமானது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து கல்கத்தாவில் அருகேயுள்ள தட்சிணேஸ்வரர் என்னும் ஊரில் உள்ள கோவிலின் ஏழை பூசாரி அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவர் வந்து அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் அப்படின்னு குறிப்பிட்டாரு. தன் கருத்துக்களை கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஓவியங்கள் மூலமாக விளக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவை அனைத்தையும் ராமகிருஷ்ண கதாமிர்தா என்னும் தலைப்பில் தொகுத்தளித்துள்ளார். யாருன்னு கேட்டால் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்ததாக விவேகானந்தர் பற்றி கொடுத்துருக்காங்க. 1893 அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலக சமய மாநாட்டில் வந்து பங்கேற்று பேசினார், இது நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் வந்து இளமை தைரியம் ஆகியவற்றின் மறுவடிவமாவார். நவீன இந்தியாவோட விடிவள்ளி அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னா விவேகானந்தர் தான்.
அடுத்ததாக வேலண்டைன் சிரோல் என்பவர் கருத்துக்கள் படி அவர் வந்து நம்மளோட விவேகானந்தர் பற்றி சொல்லியிருக்காரு என்னென்னா, தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்தையும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் எனும் உரிமை கொள்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து விவேகானந்தர் பற்றி வேலண்டைன் சிரோல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அடுத்ததாக பிரம்மஞான சபை பற்றி பார்க்கலாம். 1875 பிளவாட்ஸ்கே அம்மையார் வந்து கர்னல் ஆல்காட் இவங்க ரெண்டு பேரும் வந்து அமெரிக்காவில் இந்த இதை வந்து நிறுவியிருக்காங்க பிரம்மஞான சபையை. இது வந்து 1886 இது அமைப்பின் தலைமையிடம் வந்து சென்னை அடையாரில் வந்து அமைச்சிருக்காங்க. 1893 இந்தியாவிற்கு வந்த அன்னிபெசன்ட் அம்மையாரின் தலைமையில் இந்த பிரம்மஞான சபை வந்து வலுப்பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக தென்னிந்திய ஆதரவாளர்களோட ஆதரவை இது வந்து பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வமைப்பு இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்ததுன்னு கொடுத்துருக்காங்க. எதுனா இந்த பிரம்மஞான சபை, சாரி பிரம்மஞான சபை தான். அடுத்ததாக வந்து முற்போக்கு சிந்தனையாளரான அயோத்தி தாச பண்டிதர் வந்து ஹென்றி ஆல்காட்டுடன் கொண்ட தொடர்பின் காரணமாக நவீன பௌத்தத்திற்கு அறிமுகமானார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததான் ஆல்காட் வந்து அயோத்தி தாசரை இலங்கைக்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் புகழ்பெற்ற மீட்புவாதிகளான யாரான அனகரிகா, தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா இப்படின்ற பௌத்த பிட்சுகளை வந்து சந்தித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சத்திய சோதக் சமாஜம் பற்றி பார்க்கலாம். இதுவரை விவாதிக்கப்பட்ட இயக்கங்கள் வந்து பெரும்பாலும் மேல்சாதிய கருத்துப்பட சமூகங்களின் மேல் அதிக கவனம் செலுத்தின. ஆனால் இந்த இயக்கம், அதாவது ஜோதிபா போலே தொடங்கிய இந்த சத்திய சோதக் சமாஜ் வந்து யாரென்னா ஒடுக்கப்பட்ட சமூகங்களை அணி திரட்டி அவர்களிடம் தங்கள் கொள்கைகளை விளக்கின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நிறுவப்பட்ட முதல் இயக்கம் வந்து இது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1827 ஜோதிபா புலே வந்து மாலி, அதாவது தோட்ட வேலை செய்வோர் இந்த சமூகத்தில் வந்து சேர்ந்தவராவார். பிறந்த இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவராவார். அதுக்கப்புறமா இந்த சத்திய சோதக் சமாஜம் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்க்கும்போது, உண்மை தேடுவோர் சங்கம். இது வந்து 1873 நிறுவியிருக்காரு. மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று கூறினார். இவர் எழுதிய முக்கிய நூல் அப்படின்னு பார்க்கும்போது குலாம்கரி, அதாவது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பெண்களின் விடுதலை என்பது சமூகத்தின் ஏனைய வர்க்கங்களின் விடுதலையோடு இணைந்துள்ளது அப்படின்னு இவர் வாதிட்டிருக்காரு. அடுத்ததாக திருமணத்தின் போது பார்த்தோன்னா மணப்பெண்ணின் கல்வி உரிமையை ஏற்றுக்கொள்வதாக மணமகனை உறுதியளிக்கும்படி இவர் கூறியிருக்காரு. அடுத்ததான் 1851 புனேயில் பெண்களுக்கு என்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் வந்து இவரோட துணைவியாரோட உதவியோடு இவர் தொடங்கியிருக்காரு. அவரோட துணைவியார் பேர் வந்து சாவித்ரி. அடுத்ததான் தீண்டத்தகாதவர்களுக்காக ஒரு பள்ளியையும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் இவர் வந்து நிறுவியிருக்காரு. பிற்காலத்தில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இதையும் வந்து இவர் நிறுவியிருக்காரு ஜோதிபா புலே. அடுத்ததாக பண்டித ரமாபாய் பற்றி பார்க்கலாம். சிறந்த கல்வி பின்னணி கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து இவர். சமஸ்கிருத மொழியில் ஆழமான புலமை பெற்றிருந்ததால் இவருக்கு வந்து பண்டித் சரஸ்வத் எனும் பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 1880 வந்து சமூக கீழ்மட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வங்காளியை வந்து இவர் திருமணம் செய்திருக்காரு. காலத்திலேயே வேற்று சாதியை சேர்ந்த வேற்றுமொழி பேசக்கூடிய ஒருவரை திருமணம் செய்திடும் நெஞ்சுரம் வந்து இந்த ரமாபாய்க்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரானடே மற்றும் அதாவது அதுக்கப்புறம் அவரோட கணவர் இறந்துருவார். அதுக்கப்புறமா புனே திரும்பியவர் வந்து ரானடே பண்டார்கர் ஆகிய தலைவர்களோட உதவியோட ஆரிய மகிழா சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவுவார். இதில் வந்து 1882 300 பெண்கள் கல்வி கற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரானடே பண்டார்கர் அந்த தலைமை இருக்காங்க இல்லையா, அவங்களோட உதவியோட கைவிடப்பட்ட விதவைகளுக்காக சாரதா சதன், அதாவது வீடற்றவர்களுக்கான இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் தொடங்கியிருக்காங்க இந்த ரமாபாய். அடுத்ததாக இந்து பெண்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்கிறார் அப்படின்னு இவர் மீது வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. அதனால் தனது செயல்பாடுகளை வந்து புனேவுக்கு அருகில் உள்ள கேத்கான் அப்படின்ற இடத்திற்கு மாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கு வந்து முக்தி சதன், அதாவது சுதந்திர இல்லம் அப்படின்ற அமைப்பையும் இவங்க வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, சாரதா சதன் அதாவது வீடற்றவர்களுக்கான இல்லம், இது வந்து முக்தி சதன் சுதந்திர இல்லம். ஸோ இது ரெண்டுமே நிறுவனது வந்து பண்டித ரமாபாய் தான். இந்த சுதந்திர இல்லத்தில் வந்து பார்த்தோன்னா 2000 பெண்களும் குழந்தைகளும் வந்து தங்கியிருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர்களை சுய சார்புடையவர்களாக மாற்றுவதற்காக தொழில் பயிற்சி வந்து இந்த இவங்க இங்கே இருக்கிற இல்லத்தில் இருக்கவங்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக ஸ்ரீ நாராயண குரு அந்த ஹெட்டிங்க்கு கீழே. ஸோ நான் இது வரைக்கும் தான் குறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா அவர்
இந்த வீடியோவோட கண்டினியூஷன், இந்த லெசனோட கண்டினியூஷன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.